ஓகே இப்போ என்ன நீங்கள் நண்பர் நற்போட்டத்திலேருந்து கேட்டிருந்தார் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து டிஃபரெண்ட் அதாவது ஒரு வித்தியாசமான முறையை நீங்கள் கொண்டு போக போவதுக்குள் தெரிகிறது அதாவது பொழுதுபோக்காகவும் இல்லை அதே நேரத்தில் சமூகத்துக்கு கடினமாகவும் இல்லை அது நேரத்தில் ஒரு கடுமையாகவும் அதை பார்ப்பவர்களுக்கு தோன்றவில்லை உங்களுடைய வீடியோ அது பதிவிடுவது சோஷியல் மீடியாவிலிருந்து அவரை கேட்டிருந்தார் அப்போ நான் சொன்னேன் இது என்னுடைய அபிப்பிராயத்தில் இது எனக்கு எதுவும் தெரியும் என்று நினைத்து நான் சொல்லவில்லை அதாவது ஒரு ஒரு ஊடகத்தை அல்லது சமூகத்திடம் ஏதேனும் ஒரு விதத்திலே ஏதேனும் ஒரு தகவலை பரிமாறுவதற்கு சமூக ஊடகத்தை பாவித்துக்கொள்வது என்னிடம் இருக்கின்ற நான் கற்றவற்றையோ அல்லது எனக்கு தெரிந்தவற்றையோ எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லியோ நான் அந்த சமூக ஊடகத்தை பாவிக்கவில்லை நான் பாவிப்பதற்கு காரணம் இப்போது இந்த வசதி இலகுவாக எல்லோருடைய கைகளிலும் இருக்கின்ற தொலை தொலைபேசி மூலம் கிடைக்கிறது அது அதை பயன்படுத்தி கொள்வதே கொள்வதற்கு என்ன தயக்கம் இருக்கிறது என்றுதான் எல்லோரும் என்னோடு கதைப்பொருட்கள் கேட்பார்கள் அதை தாண்டி ஒரு ஒரு அறிவுசார் துறைசார் நிபுணர்கள் இங்கே இல்லை புலம்பெயர் தேசங்களில் இல்லை மாணவர்கள் எல்லோரும் தங்களுடைய நாளாந்தம் தங்களுடைய அலுவலும் கடமைக்கும் சென்று தங்களுடைய குடும்ப ஏற்ப உழைத்து அதை அவற்றை அவர்களை தங்களுடைய பிள்ளைகளை எதிர்கால எதிர்காலத்தில் அவர்கள் எங்களைப் போல் சிரமப்படாமல் உடல் ரீதியாகவும் சிரமப்படாமல் மன ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த புலம்பெயர்ந்தவர்கள் என்றால் அவர்களை பாசை அவர்கள் கதைப்பது பிளங்குவது பேசுவதற்குரிய அதற்குரிய சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் தலையகத்திலே அமையவில்லை அவர்கள் இங்கு வந்து பணத்தை சம்பாதிக்க கொண்டார்கள் அதை பயன்படுத்தவும் பழகி கொண்டார்கள் ஆனால் அதன் மூலம் அவர்களுக்கு என்ன கிடைத்தது என்ன கிட்டியது அவர்களுக்கு என்ன விளங்கியது என்பதை பற்றி அவர்கள் இப்போதுதான் சிந்திக்கிறார்கள் எங்களுடைய சூழ்நிலையிலே நாங்கள் பணத்தை எப்படி சம்பாதிப்பது அல்லது பணத்தை பெருக்கிக் கொள்வது என்பது எல்லோருக்கும் தெரியும் அது மூணு எப்படி எப்படி வசதி வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது என்கிறால் துறைசார் நிபுணத்துவமும் சமூகம் சார் விழிப்புணர்வும் அதை தாண்டி ஒரு ஆரோக்கியமான ஒரு கட்டமைப்புக்குள் நானும் ஒரு சமூகத்துக்குள்ளே உள்வாங்கப்பட்டவன் எனக்கும் ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே சமூக ஊடகத்தையும் இந்த இணைய வலையமைப்பையும் ஒன்று ஒன்று ஒன்றுபடுத்தி சைத்து ஒரு நட்புலகத்தை தோற்றுவித்து அதன் மூலம் இங்கே ஓய்வு காலத்தை பயன்மிக்கதாகவும் அதே நேரத்திலே மன உல பாதிப்புகளில் இருந்து தவிப்பதற்கும் இயலுமானவரை தன் சார்ந்தவர்களுக்கு தொல்லையோ அல்லவோ தொல்லையோ கொடுக்காமல் வாழ்கின்ற ஒரு இங்கே வாழ்கின்ற ஒரு சூழ்நிலையை இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக எங்களை தயார்படுத்திக் கொள்வோம் மன ரீதியிலே எங்களை நாங்கள் அதை அதற்கேற்ற வகையிலே படிப்படியாக முன் முன்னேற்ற நோக்கு கையாள்வது எப்படி என்பதற்கு தான் இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்த கூடுதலாக அதே நேரத்தில் இப்போது பொறுத்து செய்திகள் தகவல்கள் இருக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் அதில் விவாதிப்பதில்லை பேசுவதிலே அதை பெற்ற சிந்தைகளில் வருவது அதற்காக இப்போது நீங்கள் பார்த்துக்கோன்றா தெரியும் தென்னிந்தியாவில் இருக்கின்ற சமூக ஊடகங்கள் யாவும் உடல் 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 ஆரோக்கியம் சார்ந்தவையாகவும் அதாவது மருத்துவ உலகத்துக்கே சவால் விடும் வகையிலே இன்ன இன்னவற்றை இன்னென்ன மூலிகைகளை இன்னென்ன மாதிரி அரசு இன்னென்ன அளவிலே குடித்தால் உங்களுக்கு வருகின்ற உலகத்தில் சகல நோயும் தீரும் என்ற வகையிலே அவர்கள் உங்களை பரிந்துரை செய்து உங்களை அந்த ஒரு ஒரு அவசியமற்ற ஒரு சிந்தனைக்குள் அதை புகுத்தி உங்களை சின்ன வகையிலேயும் சில நேரத்தில் சிறல்களை ஏற்படுத்தும் வகையிலும் சில நேரத்தில் நடைபெறுகிறது சிலர் அதை செய்து பார்த்துவிட்டு அப்படி ஒன்றும் நடக்கவில்லை என்று கிளி பதிவிடுகிறார்கள் அப்படி இருந்தும் அந்த அந்த காணொலிகளும் அந்த பதிவுகளும் மிகவும் கடுமையான பலர் பல பார்வையாளர்களை தொடர்ந்து அது ஈர்த்து வருகிறது அதான் அந்த சமூக ஊடகத்துக்கு இருக்கிற பலம் சமூகத்தில் எது பலவீனமோ எது பலமோ அதை தீர்மானிப்பதற்கோ விவாதிப்பதற்கோ சமூக ஊடகத்தை நான் பயன்படுத்தவில்லை சமூகத்தில் நான் தினம் சந்திக்கின்ற என் என்னுடைய கண்ணோட்டத்துக்கு என்னுடைய கண்ணில் அதாவது காதல் கேட்டதை அல்லது பார்த்ததை என்னுடைய அனுமானத்தின் மூலம் என்னுடைய சமூக ஊடகத்துக்குள் நான் பகிர்ந்து கொள்கிறேன் பேசிக்கொள்கிறேன் இது ஆரோக்கியமா ஆரோக்கியம் இல்லையா என்பதை நீங்களும் தீர்மானிக்கலாம் நானும் தீர்மானிக்கலாம் தற்போது வருகின்ற தகவலை என்னுடைய கற்புல சமிப்புலத்துக்காக உள்வாங்கி உங்கள் இந்த சமூக ஊடகத்திலும் நான் தருகிறேனே தவிர இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் ஒன்றும் இல்லை என்னுடைய மனத்தில் ஒரு சிறு என்ன சொல்வது ஒரு ம நெகிழ்ச்சி அல்லது மகிழ்ச்சி தோன்றுவனி